ஒரு மனிதன் எடுத்த உடனேயே இன்னொரு மனிதனை கொலை செய்ய மாட்டான். மனக்கசப்புகள் உருவாகுது. மனக்கசப்புகள் உருவான உடனே அங்கே பிரிவினைகள் உருவாகுது. பிரிவினைகள் உருவான உடனே அங்கே கோபங்கள் உருவாகுது. கோபங்கள் உருவாகும் போது அங்கே சண்டைகள் அதிகமாகுது. சண்டைகள் அதிகமாகும் போது அங்கே பகைகள் அதிகமாகுது. பகைகள் அதிகமாகும் போது அங்கே விரோதங்கள் அதிகமாகுது. விரோதங்கள் அதிகமாகும் போது அங்கே ஒரு மூர்க்க குணம் உருவாகுது. அந்த மூர்க்க குணம் அதிகமாகும் போது அங்கே ஒரு வெறித்தனம் உருவாகுது. அந்த வெறித்தனம் அதிகமாகும் போது கொலை வெறியில ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தி எடுத்து டக்குனு குத்துறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமா மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவானவர் பல இடங்களில் அதிகாரம் உடையவரை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் ரொம்ப கோபமாக அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் அவர் ரொம்ப மனதுருக்கத்தோடு கூட பேசியிருக்கிறாரு. ஆனால் என்னதான் அவர் அதிகாரத்தோடு ரொம்ப கோபமாகவும் உபதேசம் பண்ணியிருந்தாலும் அந்த அதிகாரத்திற்குள்ளும் அந்த கோபத்திற்குள்ளும் இருந்தது அன்பு. அன்பின் நிமித்தமாக தான் எல்லா ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் நேசித்ததன் நிமித்தமாக தான் அவர் அதிகாரத்தோடையும் ரொம்ப கோபத்தோடையும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய பிரதான போதனையாக இருந்தது அன்பு. ஆண்டவராகிய இயேசுவானவர் உபதேசம் பண்ண உபதேசங்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா, மலை பிரசங்கம் என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு 5:6-7 அதிகாரங்களில் வாசிக்கக்கூடிய உபதேசங்கள். அதில் ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு உன்னுடைய பூர்வத்தாருக்கு, அதாவது உன்னுடைய முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டதை நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபித்து கொண்டா அதுவே ஒரு பாவம்தான். உன் சகோதரனை பார்த்து நீ மூடனே அப்படின்னு சொல்லி சொன்னா நீ எரி நரகத்துக்கு ஈக்குவலா இருப்ப அப்படின்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜனங்களுக்கு மலை பிரசங்கத்துல அவர் உபதேசம் பண்ணினாரு. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் எடுத்த உடனேயே இன்னொரு மனிதனை கொலை செய்ய மாட்டான். ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மனிதர்களும் ரொம்ப ஸ்நேகமாக ரொம்ப பாசத்தோடு அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, முதலாவது அவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான அன்பு தணிந்து போகுது. அன்பு தணிந்து போன உடனேயே அங்கே மனக்கசப்புகள் உருவாகுது. மனக்கசப்புகள் உருவான உடனே அங்கே பிரிவினைகள் உருவாகுது. பிரிவினைகள் உருவான உடனே அங்கே கோபங்கள் உருவாகுது. கோபங்கள் உருவாகும் போது அங்கே சண்டைகள் அதிகமாகுது. சண்டைகள் அதிகமாகும் போது அங்கே பகைகள் அதிகமாகுது. பகைகள் அதிகமாகும் போது அங்கே விரோதங்கள் அதிகமாகுது. விரோதங்கள் அதிகமாகும் போது அங்கே ஒரு மூர்க்க குணம் உருவாகுது. அந்த மூர்க்க குணம் அதிகமாகும் போது அங்கே ஒரு வெறித்தனம் உருவாகுது. அந்த வெறித்தனம் அதிகமாகும் போது கொலை வெறியில ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தி எடுத்து டக்குனு குத்துறான். அப்போ ஒரு கொலை நடப்பதற்கு முன்பதாக இத்தனை காரியங்கள் நடக்குது. இத்தனை காரியங்கள் நடந்த பிறகுதான் அங்கே ஒரு கொலை அப்படின்ற ஒரு பெரிய பாவமே உருவாகுது. அப்போ பாருங்கள், முதல்ல இந்த அன்பு தணிந்து போகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் வச்சுருந்த அன்பு அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நிலைச்சிருந்தா, இந்த கொலை அப்படின்ற ஒரு பெரிய பாவம் நடந்திருக்காது. கொலைக்கு காரணம் என்ன? அன்பு தணிந்து போனது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த கோபம் தான் சண்டைகளுக்கு காரணம், இந்த பகை தான் விரோதங்களுக்கு காரணம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும்போது தான் ஒரு கொலை அப்படின்ற ஒரு வெறித்தனம் உருவாகி, கொலை வெறியினால கொலை வெறி வந்த பிறகு தான் ஒரு மனுஷன் கத்தியை எடுத்து இன்னொரு மனுஷனை குத்துறதுக்கு போகிறான். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது முதல்ல அன்பு தணிந்து போனது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்றது முக்கியம் இல்லைப்பா, அன்பு தணிந்து போகாமல் இருப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அன்பு தணிந்து போகும்போது தான் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பொருளை இச்சிக்கிறான். அப்படி இச்சித்து ஆசைப்படுறது மூலமாக
அவன் வச்சிருக்கிற பொருளை இவன் தனக்கு வேணும்னு சொல்லி அவன் திருடிக்கிறான். ஒருவேளை அன்பு அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ அந்த பொருளை நான் எடுத்துட்டா அவன் மனசு கஷ்டப்படுமே, இந்த பொருள் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாச்சே அப்படின்னு சொல்லி அடுத்தவனுடைய பொருளை திருட மாட்டான். அதே போலதான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அன்பு தணிந்து போகும்போது தான் அவன் மற்ற மனுஷனிடையே சரளமா துணிகரமா பொய் சொல்றான். ஒருவேளை அவன் அன்பா இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவான். அன்பு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போலதான் தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும்போது தான் ஒரு மனிதன் துணிகரமாக இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்கிறான். அந்த இச்சை அதிகமாகும் போது காம விகாரம் அப்படின்ற பாவம் உருவாகுது. இந்த காம விகாரம் அதிகமாகும் போது அவன் பொல்லாங்கு செய்ய உடன்படுகிறான். பொல்லாங்கு செய்ய உடன்படுகிற எண்ணம் அதிகமாகும் போது தான் அங்கே அவன் விபச்சாரம் பண்ணுறான். துணிகரமாக அந்த விபச்சார பாவத்தை அவன் பண்ணுறான். ஸோ ஆரம்பத்திலேயே தெய்வன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு தணிந்து போகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருப்பானா, தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை பார்க்கும்போது தன்னுடைய தாயை போலவும் தன்னுடைய சகோதரியை போலவும் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்போ பாருங்க, எல்லா பாவங்களுக்கும் முக்கிய காரணம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு தணிந்து போவதும் மற்ற மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு தணிந்து போவதும் தான் எல்லா பாவத்துக்கும் காரணம். நாம் நினச்சிட்ருக்கிற மாதிரி கொலை செய்கிறது தான் பாவம், விபச்சாரம் பண்ணுறது தான் பாவம், திருடுறது தான் பாவம், பஸ்ஸை லாரியெல்லாம் எரிக்கிறது தான் பாவம், வன்முறை கலவரங்களெல்லாம் ஈடுபடுறது தான் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய பாவத்தையே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு போதிக்கிறது என்னென்னா, இதெல்லாத்துக்கும் காரணம் அன்பு தணிந்து போவது. ஸோ யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்த போது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன, இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பாவம் செய்வதற்கு முன்னாடி நாம் தேவனிடத்தில் அன்பு வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு பாவத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நமக்கு அடிக்கடி உணர்த்தும். அந்த பாவத்தை மேற்கொள்ளும் ஆற்றலை நாம் வெளிப்படுத்துவதற்கு அது உதவும். அதனால் நாம் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூற வேண்டும். ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய பிரதான போதகராக இருக்கிறாரு. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரதான போதனை அன்பு. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவராக இயேசுவானவர் நம்ம பாவைகளாக இருந்த போதே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். காரணம் நம்மீது அவர் வைத்திருந்த அன்பு. துளி அள வேணும் தகுதியே இல்லாத நமக்காக பாவமே இல்லாத ஒருவர் பாவமானார். அவர் நம் மீது வைத்திருந்த அன்பு தான் அதற்கு காரணம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு கூறும்போது இந்த உலகத்தில் பாவம் என்பதே இருக்காது. எல்லா மனிதர்களிடத்திலும் பாவத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் இருக்குது. அதை உணர்ந்து செயல்படும் போது இந்த உலகத்தில் பாவம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை உங்களுடைய முழு மனதோடும் உங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் உங்களுடைய முழு பலத்தோடும் நேசிக்கிறீங்களா? அல்லது ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கிற அந்த நேசமானது, அந்த அன்பானது தணிந்து போயிருக்குதா? ஒருவேளை ஆண்டவராக இயேசுவானவரிடத்துல நீங்க வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும்போது தான் உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னால ஏன் பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வரும்போது நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஏன் தான் செய்தேனோ அப்படின்னு சொல்லி நான் துக்கப்படுகிறேனே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கவலைப்படலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நம்மளால் பாவம் செய்ய முடியாது. நாம் பாவத்திற்கு ஓய்ந்திருக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவராக இயேசுவானவரிடம் நாம் அன்பு கூறும்போது அந்த அன்பு நாம் பாவம் செய்யாத படிக்கு நம்மளை தடுக்கும். பாவத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் நமக்குள்ளதான் இருக்குது. அந்த ஆற்றலை வெளிப்படுத்த அது உதவும். நீங்கள்
கர்த்தரை நேசிக்க 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 உங்களால் எல்லா பாவங்களிலிருந்தும் மேற்கொண்டு வெளியில் வர முடியும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிரதான போதகர் அன்றுள்ள இயேசுவானவர். அவருடைய ஒரே பிரதான போதனை அன்பு. ஸோ அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு அப்படின்ற பிரதான போதனையை நாமளும் கை கொள்ளணும். மற்றவர்களுக்கும் போதிக்கும் போது அன்றுள்ள இயேசுவன் நம்ம மூலமா அதிகமாக சந்தோஷப்படுவார். ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிரதான போதனையாக அன்பு இருக்கும்போது நம்மளாருக்கும் ஒரே பயோடேட்டா என்பது சாத்தியமாகுமா? தொடர்ந்து காத்திரீங்க, மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல.